ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஃபில்மிக்ராஃப்ட். நான் உங்கள் அருண். இந்த எபிசோடில் நம்ம பார்க்க போகிற படம் 2023 ஒரு தாய்லாந்து ட்ராமாவாக வெளியான ஹங்கர். இப்போது இந்த படத்துடைய கதை என்ன அப்படிங்கிறத இங்கே ஸ்ட்ரெயிட்டுக்காக போய் பார்த்துடலாம். படத்தில் நம்ம கதாநாயகி கிராஜுவேஷனை முடிச்சு விட்டு ஒரு லட்சிய கனவோடு இருக்காங்க, நமக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பெரிய லைஃப்பை லீட் பண்ணணும் அப்படின்னு. ஆனால் அவங்க போதாத நேரம் இவங்க குடும்பத்திலேயே ஒரு ஹோட்டல் ஒன்று நடத்திக்கிட்டு இருக்காங்க. முதல்ல அவங்க அப்பா பார்த்துக்கிட்டு இருந்தார், இப்போ இவங்க தான் அதை பார்த்துக்கிறது அப்படிங்கிறத விட அந்த ஹோட்டலில் குக்கு இவங்க தான். ஃப்ரைட் ரைஸ் நூடுல்ஸ்னு என்ன கேட்டாலும் மின்னல் வேகத்தில் தட்டி எல்லாத்தையும் சமைச்சு கொடுக்கறது இவங்க தான். இதுவே ஒரு மாதிரியாக சரி ஓகே இருக்கட்டும், நம்ம தான் அடுத்து ஃபேமிலியுடைய ரெஸ்டாரண்ட்டை எடுத்து நடத்துகிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தோடு அவங்களுக்கு அப்படியே ஓடிக்கிட்டே இருந்தால் கூட ஒரு இடத்துல வந்து கம்ப்ளீட்டாக என்னடா வாழ்க்கை, இதெல்லாம் எப்போ பார்த்தாலும் ஃப்ரைட் ரைஸை 3 போடு, நூடுல்ஸ் 5 போடுன்னு வந்து சொல்லிக்கிட்டு தான் இருக்காங்க. நம்மளும் தட்டிக்கிட்டு தான் இருக்கோம். என்ன வாழ்க்கை, திருப்பி திருப்பி ஒரே விஷயத்தையே பண்ணிக்கிட்டு இருக்கோம். நம்மளுடைய கற்பனை திறனாற்றலை எங்கேயுமே நம்ம வெளிப்படுத்துறதுக்கான வாய்ப்பே இந்த வேலையில் கிடையாது. கேட்டால் நம்ம ஹோட்டலு அப்படின்னு நம்ம பெருமையாக சொல்லிக்க வேண்டிதான் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு வெறுப்பே வந்துடுது இவங்களுக்கு. ஆனால் ஒரு தருணத்தில் இவங்க ஹோட்டலுக்கு வந்து சாப்பிட வந்த ஒரு நபர் ஒரே வாய் தான் எடுத்து வைக்கிறான் அந்த சாப்பாடை. இவங்க சமைச்சு கொடுத்த ஒரு சாப்பாடு, அதை வச்சு பார்த்த உடனே இந்த மாதிரி ஒரு டேஸ்ட்டை நான் சாப்பிட்டதே கிடையாது, நீ இங்கே இருக்க வேண்டிய ஆளே கிடையாது, உன் திறமையை நீ வீணடிக்கிற அப்படின்னு சொல்லி ஒரு கார்டு எடுத்து கையில் கொடுத்துட்டு, நீ உனக்கு இஷ்டம் அப்படின்னா என்ன இங்கே வந்து பார் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான். என்ன கார்டை கொடுத்தா என்ன ஏதுங்கிறத இப்போ கதாநாயகிக்கு புரியலை. ஆனால் அதுக்கப்புறம் அவங்க சர்ச் பண்ணி பார்த்தா தான் தெரியுது, செஃப் பால் அப்படின்னு சொல்லி ஒரு செஃப், அந்தாலும் ஒரு வித்தியாசமான செஃப். அதாவது எந்த ஸ்டார் ஹோட்டலில் அங்கே இங்கே எல்லாம் அப்படி வேலை பார்க்காம, இல்லை அவனே ஒரு பெரிய ரெஸ்டாரண்ட்டோ ஒரு பெரிய ஹோட்டல் ஒன்று நடத்தி அங்கே சாப்பிட வர்றவங்களுக்கெல்லாம் பயங்கரமாக சமைக்காமல் அந்த மாதிரி எல்லாம் இல்லாமல், பணக்காரங்க கோடீஸ்வரங்க இருக்காங்க இல்லை அவங்க மட்டும் அவங்களுக்கு தேவை அப்படின்னா செஃப் பால புக் பண்ணி எங்களுக்கு அவர் தான் சமைக்கணும் அப்படின்னு சொல்லிடுவாங்க. இவர் பர்டிகுலர் ஒரு டேட்டில் என்றைக்கு ஃபிக்ஸ் பண்ணமோ அந்த அப்பாயின்மெண்ட்டில் போய் பக்காவாக தன்னுடைய டீமு இவரும் சேர்த்து 7 மொத்தம், இந்த 7 போய் அங்கே விதவிதமாக சமைப்பாங்க. அது சமையல் அப்படின்னு நீங்கள் சிம்பிளாக சொல்ல முடியாது. இந்த படம் பார்க்கும்போது தான் அதனுடைய அருமை என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அது என்ன வாசி கொஞ்சோன்னு ஒரு ஸ்பூன் கொடுங்களேன் அப்படிங்கிற அளவுக்கு நம்மளை டெம்ப்ட் பண்ணி விட்டுறாங்க. அந்த அளவுக்கு தினுசு தினுசாக சமைச்சு செஃப்பால தவிர இந்த அளவுக்கு இந்த உலகத்திலேயே இப்படி டிஷ்ஷஸ் எல்லாம் புதுசாக ரொம்ப புதுமையாக ரொம்ப இன்னோவேட்டிவாக ஒரு டிஷ்ஷை பண்ணவும் முடியாது. அதை இந்த அளவுக்கு ஒரு ஒரு ஆர்ட் மோடில் இவ்வளோ அழகாக ஒரு பிளேட்டில் ப்ரெசென்ட் பண்ணவும் முடியாது. அதில் இவ்வளோ பெரிய வித்தியாசமான டேஸ்ட்டை யாராலையும் தொட்டு பார்க்க நினச்சி கூட பார்க்க முடியாத ஒரு டேஸ்ட்டையும் யாரும் கொடுக்க முடியாதுங்கிற அளவுக்கு ஒரு பேர் வாங்கி வச்சுருக்காப்புல அந்த செஃப் பால். அந்த செஃப் பாலுடைய அந்த டீமில் போய் ஜாயின் பண்ணுறதுக்கு தான் அந்த வந்தால் ஒரு விசிட்டிங் கார்டை கொடுத்துட்டு போனது நம்ம கதாநாயகிட்ட. நான் சொன்னேனே ஒரு கட்டத்துக்கு மேலே என்னடா வாழ்க்கை போங்கடா நீங்கள் உங்கள் ஃப்ரைட் ரைஸும் அப்படின்னு ஒரு வெறுப்பு வந்ததுக்கப்புறம், சரி பார்க்கலாமே இதை வேணாம் இந்த ஆள் பெரிய ஆளுங்கிறாங்களே போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி இவங்க அங்கே போக, இதுக்கப்புறம் இந்த கதையில் நடந்த அடுத்தடுத்த திருப்பங்கள் தான் இந்த படத்துடைய மொத்த கதையை. இந்த படத்தை பொறுத்தளவுக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னா இந்த கதைக்களத்தை அவங்க ப்ரெசன்ட் பண்ண விதம். எல்லாருடைய வாழ்க்கையிலையும் ஒரு சின்ன விரக்தி ஒன்று இருக்குது. என்னங்க எவ்வளவோ உழைச்சி பார்க்குறோம், என்னென்னமோ உருண்டு பிறண்டு பார்க்குறோம், இருந்தும் நம்மளால் சாதிக்க முடியலை. எல்லாரும் சொல்கிறாங்கல்ல எங்கள் எல்லாத்துக்குமே ஒரு தனித்துவமான ஒரு ஸ்கில்லை கடவுள் கொடுத்துருப்பான் அப்படின்னு. அது என்ன ஸ்கில்லு தான் நமக்கு கொடுத்தான், நம்மளை மட்டும் ஒரு பய மதிக்க மாட்டேங்கிறான், நம்ம என்னென்னமோ பண்ணி பார்க்குறோம் ஒன்றையும் சாதிக்க முடியல அப்படிங்கிற ஒரு ஃபீல் வரும் பாருங்க. இது இல்லாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. எல்லாத்துக்கும் ஒரு ஒரு விஷயத்தில் இருக்கும். பணம் பெருசாக இருக்கிறவங்களுக்கு பர்சனல் லைஃப்பில் எங்கேயுமே பெருசாக சந்தோஷம் இருக்காது. பர்சனல் லைஃபு மனைவி குழந்தைங்கள்னு சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவனுக்கு பணம் இருக்காது. இது ரெண்டுமே இருக்கிறவனுக்கு நிம்மதி இருக்காது. இப்படி பல விஷயங்கள், எல்லாத்துக்கும் ஒரு ஒரு விஷயத்தில் ஒரு பெரிய இயக்கம் ஒன்று இருக்கும். அந்த மாதிரி எல்லாருக்கும் இருக்கிற ஒரு விஷயத்தில் இந்த கதாநாயகிக்கு என்ன இருக்குது, ஆனால் அவங்க என்ன முயற்சி பண்ணாங்க, கடைசியாக அவங்களுக்கு என்ன கிடைச்சிதுங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அது ஒரு நல்ல பாடம்னே நான் சொல்லுவேன். அந்த மாதிரி சூப்பரான ஒரு கதைக்களமாகத்தான் இவங்க ப்ரெசன்ட் பண்ணியிருக்காங்க. ஸ்க்ரீன் பிளேயில் ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன், ஜஸ்ட் மார்க் மை வேர்ட்ஸ். 10-15 படம் ஆரம்பித்து ஒரு 10-15 நீங்கள் பீக்கில் இருப்பீங்க, எங்க என்னங்க இப்படிங்க எடுத்து வச்சுருக்காங்க, இங்கே என்னங்க ஒரு சப்பகதை எடுத்துகிட்டு இப்படி பண்ணி வச்சுருக்காங்க அப்படிங்கிற ஃபீல் உங்களுக்கு வரும். அந்த அளவுக்கு அட்டகாசமாக இந்த கதைக்களத்தை இவங்க ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் நான் எக்ஸ்பெக்டேஷனை முதல்ல தெளிவாக நம்மளுடைய வேவலந்திர சீரர்களுக்கெல்லாம் சொல்லிடுறேன், இந்த படம் வேறு லெவலில் தான் ஆரம்பிக்கும். நான் சொன்ன மாதிரி சாதாரண சப்பகதையை ஆரம்பித்து பயங்கர பீக்குக்கு போய் அதுக்கப்புறம் இதில் பல விஷயங்கள் இருக்குது. நான் சொன்ன மாதிரி எல்லாத்துக்கும் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை, அதை எப்படி ஒரு ஒருத்தரும் கடந்து வராங்க, எப்போ லைஃப்பில் உண்மையாகவே நீ ஜெயிச்சிட்டே அப்படின்னா என்ன அர்த்தம், நீ உண்மையாகவே ஜெயிச்சிட்ட அப்படின்னா பணம் நிறைய சேர்த்துட்ட அப்படின்னா நீ ஜெயிச்சிட்டியா,
புகழ் நிறைய சேர்த்துட்ட அப்படின்னா நீ ஜெயிச்சிட்டியா? அப்போ உண்மையாகவே இவர் தாங்க லைஃப்பில் சந்தோஷமாக இருக்கார், இவர் தாங்க லைஃப்பில் உண்மையாக சாதித்தவர் ஜெயித்தவர் அப்படின்னு சொல்கிறோம்ல, அதுக்கு அர்த்தம் என்ன அப்படிங்கிறத அட்டகாசமாக பேசின ஒரு படம் இது. ஸோ பின்னாடி இந்த விஷயங்களெல்லாம் கொஞ்சம் பேச வரும்போது இந்த கதைகளும் கொஞ்சம் ஸ்லோவாகத்தான் போகும், இதை நான் தெளிவாக உங்களுக்கு சொல்லிடுறேன். இன்னொரு பக்கம் இந்த படத்துடைய குறிப்பிட்ட சில கதாபாத்திரங்கள், அந்த செஃப் பால் அந்த கதாபாத்திரம், ஐயோயோயோ ஒன்றுமே இல்லை, அந்த கதாபாத்திரத்தை பார்க்கும்போது நமக்கு எல்லாம் நம்மளுடைய பாஸ் கண்ணு முன்னாடி வந்து நிப்பாப்பில் இப்படி தான் வச்சு செய்கிறாங்க இன்றைக்கி சிக்கின சப்பார்டினேட்ஸ் எல்லாத்தையும் எல்லா கம்பெனிஸ்லேயும் அப்படி தான். நீங்கள் பாருங்களேன், உங்கள் பாஸ் கண்ணு முன்னாடி தெரிலனா என்னென்னு கேளுங்க பாஸ் என்ன, நீங்கள் அந்த அளவுக்கு ரக ரகமாக வச்சு செய்வாப்பில் அந்த பால், வேற விதமான கதாபாத்திரம், நல்லா கேரக்டரைசேஷன், அட்டகாசமான ரைட்டிங்கு, அந்த ஆக்டரு எம்மா இந்த ஆள் உண்மையாகவே இப்படிப்பட்ட ஆள் தானாங்கிற அளவுக்கு நமக்கு வந்து அவர் ஆக்டிங்கிற ஒரு ஃபீலே வரமாட்டேங்குதுப்பா, அப்படி மிரட்டி எடுத்திருக்காப்புல பர்ஃபாமன்ஸில் அவர். அதே மாதிரியே கதாநாயகியுடைய அந்த பர்ஃபாமன்ஸு, எல்லாருமே நீட்டாக கொடுத்த கதாபாத்திரங்களை அட்டகாசமாகவே பண்ணியிருந்தாங்க, பட் இருந்தும் ஹீரோயின் செம்மையாக பண்ணியிருந்தாங்க. ஏன்னா எல்லா விஷயங்களும் அவங்களுக்கு இருக்குது. இவங்க வேறு விதமாக இவங்க நடத்தின ரெஸ்டாரண்ட்டில் இவங்க நார்மலாக ஒரு சாதாரணமாக இருக்கு இல்லையா, சின்ன ஹோட்டலு, அங்கே என்னென்ன செய்வாங்களோ அதெல்லாம் செய்ய தெரிஞ்ச ஒரு நபர், டப்புன்னு ஒரு செவன் ஸ்டார் ஹோட்டல் ரேஞ்சுக்கு அங்கே இருக்கக்கூடிய ஒரு செஃப் அவர்கிட்ட போய் மாற்றுறோம் அப்படிங்கும்போது அந்த ஆள் எதிர்பார்க்குற அந்த ஸ்கில்ஸ் அந்த எக்ஸ்பெக்டேஷனே வேற லெவலு. கதாநாயகிக்கு என்ன பண்ணுறதுங்கிறதே தெரியாது, அதையே பர்ஃபார்மன்ஸில் கொண்டு வந்திருக்கணும். பல விஷயங்கள் அப்படி பர்ஃபார்மன்ஸில் வேற லெவலில் கொண்டு வந்திருக்காங்க அவங்க. நீங்கள் பாருங்கள், நான் நிறைய பேச முடியாது, இந்த படத்தில் நடித்த எல்லாருமே நீட்டான ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இதை தாண்டி இன்னும் குறிப்பிட்ட ஒரு மூணு விஷயம், ஒன்று சினிமோட்டோகிராஃபி, இன்னொன்று டிஐடிமுடைய ஒர்க்கு, இன்னொன்று இந்த படத்துடைய ஓவரால் ப்ரொடக்ஷன் டிசைன் டீமுடைய ஒர்க்கு. அதாவது நான் சொன்ன மாதிரி இந்த செஃப் பால் இருக்கார் இல்லையா, அவருடைய அந்த கிச்சன் ஒரு இடம் ஒன்று காமிக்கப்படும், அந்த இடத்துக்கான செட்டாகட்டும், இவங்க நிறைய வந்து அங்கங்கே ஒரு பார்ட்டிஸ் நடக்கிற மாதிரி, இல்லை இவர் போய் யார் அந்த செஃப் பால் போய் கண்டக்ட் பண்ணுற மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் காமிப்பாங்க. இந்த விஷயங்கள்லாம் பண்ண விதமாகட்டும், ப்ரொடக்ஷன் டிசைன் டீம் நீட்டாகவே அவங்களுடைய ஒர்க்கை பக்காவாக பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி சினிமோட்டோகிராஃபியில் அந்த கிச்சனுக்குள்ளே சமைக்கிற ஒரு ஒரு சீனும் ஒரு ஒரு காட்சியும் அதை அவங்க சர்வ் பண்ண விதம் இருக்குது பாருங்கள், அட்டா டட்டா டட்டா. அப்போ டெஃபினட்டாக அதுக்கு ஒரு ஸ்கில் செட்டு வேணும் போலப்பா, நம்ம சும்மா அந்த கேரட்டை சுற்றி நறுக்கி வச்சுட்டு இருந்து இப்படி ஒரு பிளேட்டில் சுற்றி இப்படி இப்படி பண்ணுறமே, இந்த கதையெல்லாம் கிடையாது, இதுக்கு டெஃபினட்டாக வேறு லெவல் ஸ்கில் செட்டு வேணும் போல் இருக்குது. அப்போ செஃப் பயங்கரமான ஆள் தான்ப்பா அப்படிங்கிற ஒரு ஃபீல் நமக்கு வருது. அந்த மாதிரி இவங்க விஷுவல்ஸ் ஒன்றொன்னே கொடுத்துருக்காங்க, இவங்க சமைக்கிற பரிமாற ஒரு ஒரு காட்சியும் நமக்கு விருந்து, நம்ம நாக்கு சொட்டாம் போடுது அப்படிங்கிற அளவுக்கு இருக்குது. ஏன் அப்படின்னு நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு தெரியும். முக்கியமாக அடல்ட் கண்டென்ட்டுக்கு இப்போ தான் நம்ம வந்திருக்கோம், இந்த படத்தில் தேவையே இல்லாத ரெண்டு சீனு, அந்த சீனுனால அந்த படத்தை நீங்கள் ஃபேமிலியோடு பார்க்க முடியாமல் போயிடுச்சு மக்களே, பார்த்துக்கோங்க. ஆனால் என்கிட்ட கேட்டிங்க அப்படின்னா ஃபேமிலியோடு பார்க்க முடியாது, அது ஒரு பக்கம், பட் இந்த படம் டெஃபினட்டாக பார்க்கணும் அப்படிங்கிறவங்க பார்க்கலாம். ஆகா ஓகோ அவுட்ஸ்டாண்டிங் படங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்களோ இல்லையோ, கண்டிப்பாக டெஃபினட்டாக நீங்கள் பார்க்கக்கூடிய ஒரு நல்ல படம் தான் இது, ஒரு வித்தியாசமான அட்டெம்ட்டு. பாருங்கள், இதுக்கு முன்னாடி இப்போ அந்த ரீசெண்டாக மெனுன்னு ஒரு படம் பார்த்தோம் இல்லையா, அதி மெனு, அந்த மாதிரி ஒரு படம் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கலாம். இல்லைன்னா குக்கப்பா ஸ்டாம் அப்படின்னு சொல்லி ஒரு படம் இருக்குது, இன்னும் சொல்ல போனால் குக்கப்பா ஸ்டாம் தான் கரெக்டான ஒரு படம் இதோட ரிலேட் பண்ணுறதுக்கு. அந்த மாதிரி கதைக்கிழங்கள் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா இந்த படம் பிடிக்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது, பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். டெஃபினட்டாக ஒரு டீசெண்டான நல்ல வாட்ச் தான் இது. இதே மாதிரி இன்னொரு வீடியோவோட அடுத்த முறை உங்களை சந்திக்கிற வரைக்கும் இட்ஸ் அருண் சைனிங் ஆஃப்.